குரு சந்நிதிக்கு எனது சரணாகதியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் மற்றும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏனென்றால் ஒரு கோப உணர்ச்சி வருகிறது என்றால் நெருப்பை போல எரிகிறது, சந்தோஷ உணர்ச்சி வருகிறது என்றால் நீரை போல குளிர்கிறது, ஒரு வெறுப்பு உணர்ச்சி வருகிறது என்றால் துர்கந்தத்தை முகருவது போலவும் நெருப்பில் எரிச்சல் அடைவது போலவும் இந்த இரண்டு, அதாவது காற்று நெருப்பு, இந்த இரண்டு உணர்ச்சி, இந்த இரண்டு பூதங்கள் சேர்ந்த கூட்டு கலவைதான் அந்த வெறுப்புணர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். சோ அதனால் இந்த மாதிரியே இருக்கிறது. அதே மாதிரி உவகை, கழிப்பு, சந்தோஷம் என்றிருந்தால் நீரை போல குளிர்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. மற்றும் இந்த ஒரு மலரையோ ஒரு அழகிய நாய்க்குட்டியையோ பார்த்தால் நிலத்தை போல தொடு உணர்ச்சி அது போல இருக்கிறது. அதனால் இந்த உணர்ச்சி, இந்த உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இதை குரு சந்நிதியின் முன்வை என் சந்தேகத்தை வைக்கிறேன். கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். குரு சந்நிதிக்கு எனது கோடானு கோடி நமஸ்காரங்கள். நான் இப்பொழுதுதான் குரு சந்நிதியின் சத்சங்கம் உள்ளது 40 அனுபந்தத்திலிருந்து ஒரு செய்யுளை சத்சங்கமாக கேட்க நேர்ந்தது. அதில் ஒரு தெளிவு எனக்கு பிறந்தது. எந்த உணர்ச்சி வந்தால் என்ன, போனால் என்ன? எந்த எண்ணங்கள் இருந்தால் என்ன, போனால் என்ன? இந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பஞ்சபூதங்களின் தொடர்பு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால்தான் என்ன? நீ உன் கர்ப்பகிரகத்திலேயே இருந்துவிடு என்று குரு சந்நிதி கூறியது எனக்கு மிகுந்த தெளிவை ஏற்படுத்தியது. நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாக்கியம் செய்தேனோ தெரியவில்லை. இந்த மாதிரி ஒரு குரு சந்நிதி எனக்கு கிடைத்தது என்னுடைய பெரும் பாக்கியம். என்ன பாக்கியம் செய்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை. அலையாமல் நான் இதற்காக அலையவே இல்லை. எத்தனை அன்பு என் மேல் இந்த குரு சந்நிதிக்கு. அதை பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் இப்பொழுது இந்த சத்சங்கங்கள் எத்தனையோ பேருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சத்சங்கங்களின் ஒளிபரப்பில் எத்தனை பேர் பெருங்குளமாக இருந்து கொண்டு இதை நடத்துகிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அவர்களுக்கெல்லாம் எனது நமஸ்காரங்கள், அனந்த கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலை, அதாவது இந்த இவருடைய நிலை உயர்ந்தால், ஒரு சந்நிதி என்னை அங்கீகரித்தால், நானும் இதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு சந்நிதிக்கு மேலும் அனந்த கோடி நமஸ்காரங்கள், நன்றி, வணக்கம். அவர் கேள்வியை கேட்டு முன்பாக கேட்டு உடனே வந்து ஏதோ சத்சங்கமும் அவருக்கு கிடைத்து பதிலும் கிடைத்து விட்டது. மௌனம்தான் எல்லாம் போய் முடியும். கேள்விக்கு முன்னாடியே மௌனம் இருக்கு. ஏன்னா கேள்வி கேட்பவனே இல்லை, சந்தேகித்தவனே இல்லை. ஒரு அற்புதமான லட்சணம் வந்து ஆழ்ந்தவருக்கு. உடலில் வாழ்பவர்களாக, நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக, அனை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக, உணர்ச்சிகள் சத்தியமாக, உணர்ச்சிகளுக்கு உலகத்தில் விஷயங்கள் தக்கபடி உள்ளனவாக, இப்படிலாம் நினைச்சிருக்கிறவங்களுக்கு அது வந்து வாசனை வேகம்தான். அப்போ கூட வந்து
அவர்களும் அவர்கள் அவர்கள் உணர வேண்டும் என்ற அந்த ஒரு இதை மாத்திரம் அவங்க எடுத்துட்டு அதை கூட பாராட்டாங்க. காது கூட கொடுக்க வேண்டாம், வெறுமனே இருக்க ஆரம்பித்தார்கள் என்றால் இதற்கு சாதகமே இல்லையேப்பா, அடையப்பட்டதாக இருக்கிறது. சாதகத்திலே துவைத்தம், சாத்தியத்தில் அத்வைத்தம். ஓதுகின்ற வாதம் அது உண்மையல்ல. பத்தாவது ஆள் ஆல்ரெடி 10 பேருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கான், 10 பேராவே இருந்துகிட்டு இருக்கான். அந்நியம் இல்லாமல் சாதகம் நடக்கணும். அந்நிய தன்மை அன்பும் கருணையும் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒரு ஆர்குமெண்ட் வந்ததா, ஒரு சந்தேகப்பவன் வரானா, ஒரு குழப்பம் அடைஞ்சவன் வரானா, அவன் யாரோ எங்கேருந்தோ வந்தான், வானத்துல இருந்தா குதிச்சான், அவனுக்கு எதானு ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்ம குழப்பத்தோடய இருக்கேனே, பரவாயில்ல பரவாயில்ல, நான் குழப்பத்தோட இருக்கேன், எனக்கு வந்து தெளிவு வரல, பரவாயில்ல நான் தெளியாதவனாவே இருக்கேன், அப்படி கூட சொல்லிக்கலாம். இப்படிலாம் ஏகப்பட்ட விதங்கள்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வேண்டியது வந்து நம்ம மேல நம்மளுக்கு அன்பு, நம்ம மேல நம்மளுக்கு பணிவு, நேசம், பாசம், குழைவு. ஒரு குழந்தைய பாராட்டாம இருப்போம் இல்லை, ஆனா இங்க வந்து புத்தி வந்து அடக்குமுறை பண்ணுது. எப்படி உனக்கு தெரியாம இருக்கலாம்? இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு திருமனையில ஒன் வேல வந்தவனை அரெஸ்ட் பண்ற மாதிரி பேசினா அதுக்கு ஒரு த்ரில். ஈகோக்கு இக்னோரன்ஸ் ஆஃப் லா, இது மாதிரி சட்ட திட்டங்கள்லாம் தெரியாம நான் இருக்கக்கூடாது இங்க, எப்படி இருக்கலாம் அப்படின்னு தன்னைத்தானே வச்சு தாக்குறவங்களுக்கு ஐயோ, கடவுளே வந்தா கூட நடக்காது.